ஹலோ எவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மாலி ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாலி ஃபிஷ் வந்து ஒரு லைவ் பேரிங் ஃபிஷ். லைவ் பேரிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பீட்டா குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் எக்கு வச்சிரும், எக்லேருந்து ஹேச் ஆகி வெளியே வரும். இந்த மாலி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அப்படியே குட்டிங்களை டேரெக்டாக பர்த் கொடுக்கக்கூடிய ஃபிஷ் தான். ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3.5லேருந்து 5 இன்ச் வரைக்கும் க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. இதோடய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்தது அதுங்களோட லைஃப் அமையன்றதும் அங்கே குறிப்பிடத்தக்கது. மாலி ஃபிஷ் வந்து ஒரு கம்யூனல் டைப் ஃபிஷ் தான். ஸோ எல்லா மீன் கூட இதை போட்டு வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது பிக்னஸ்க்கான ஃபிஷ்ஷும் கூட. ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ்னால இது எல்லாராலையும் க்ரோ பண்ண முடியும். இதுங்களுடைய ப்ரீடிங் ஸ்டேஜ் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாலி பிறந்து 4 to 6 மாதத்தில் வந்து இதுங்களால் ப்ரீட் பண்ண முடியும். ஸோ இதோட அடல்ட் ஸ்டேஜ் எப்போன்னு கேட்டிங்கன்னா, 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது அடல்ட்டுக்கு வந்துடும். ஒரு ஃபீமேல் மாலி அப்ராக்சிமேட்டாக 52 to 60 டேஸ்க்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அதுக்கப்புறம் தான் அது பர்த்டே கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நல்ல க்ரோன் ஆன ஒரு ஃபீமேல் மாலி 30 to 85 ஒரே டைமில் பர்த் கொடுக்கும். நம்ம சேனலில் மாலி ப்ரீடிங் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம மாலி ப்ரீடிங் பண்ணுவோம். தேங்க்யூ.